அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஷியா ஸ்டவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் வேதாரண்யம் பீச் பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேதாரண்யம் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு, வேதாரண்யம் மினி டவுனு. அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு உள்ளார போகணும். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, பிஃபோர் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து என் சிஸ்டர்லா வீட்டுக்கு போகும்போது எடுத்தது. மங்கி வந்து ரொம்ப சேட்டை வந்து பண்ணுச்சு. ஒரு ப்ரெக்னெண்ட்டான மங்கி உட்காந்துருக்கும் பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வந்து நான் இதில் ஆட் பண்ணேன். இது எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா தோப்புத்தரை, அதுவும் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான், வேதாரண்யத்துக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச் பார்த்திங்கன்னா இது வந்து வேதாரண்யத்தில் இருக்குது. இது வந்து எனக்கே தெரியாது, இவ்வளோ நாளாக அந்த பீச் இருக்கிறதே நானே இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன். இது வந்து நியூலி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ரோடெலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. இது வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்குமே வந்துட்டு நியூலியாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டமாக தான் இருந்தது. இந்த பீச்லேருந்து கரெக்டாக அந்த பார்க்குக்கு வந்து 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரியே இருந்தது. பீச் எங்கே இருக்குது பாருங்கள். நாங்கள் வாக் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ காரில் வர்றவங்கள வந்து பீச்கிட்டே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நஃபீஸ் தான் ரொம்ப அடமன் நான் போகணுன்னு எடுக்கிறது வந்து நஃபீஸ் தான் எடுக்கிறான். அவனுக்கு இந்த நிலாவை கேப்சர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நிலாவை அது என்னது, சூரியன் மறையிறது. பீச் பார்த்ததும் ரொம்ப பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா எங்களை வந்துட்டு எங்கள் சிஸ்டர்லாம் வீட்டில் உட்காரவே விடல, பீச் போகணும் அப்படின்ட்டுன்னு. சரி, நாங்கள் தோப்புத்தரையிலே ஆக்சுவலி பீச் இருக்குது, அது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ வேதாரண்யம் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் எதுவும் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா கூட இது வந்து நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். யாரும் குளிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்டு பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க் போனோம். பார்க் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னே சொல்லலாம். நாங்களும் வந்து பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நஃபீஸ்னால இன்றைக்கி வந்து வேதாரண்யம் பீச்சும் வந்து பார்த்தாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஏற்ற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த லைட் செட்டிங்க்குமே வந்து நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியல. நீங்கள் வந்துட்டு அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பீச் போய் வந்து விசிட் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸு இது தான். ஸோ டைமும் ஆகுது. இதோட இந்த வீடியோ வந்துட்டு எண்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு டைம் வந்து அந்த பீச் போயிட்டு வாங்க இன்ஷால்லா. ஸோ இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.